நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 94.11% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 50,000 குறைவாக உள்ளதாகவும் கடந்த 26 நாட்களில் இந்த எண்ணிக்கை கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 35,500 தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 41,000 சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் இன்று 1,416 கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர்களின் மொத்த எண்ணிக்கை 786,163 உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 763,428 அதிகரித்துள்ளது. இன்று கொரோனா தொற்றால் மேலும் 14 உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 11,747 உயர்ந்துள்ளது. உலகளவில் கொரோனா பெருந்தொற்றினால் 6,49,33,345 பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா காரணமாக உலகளவில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15,302 உள்ளது. நோய் பாதிப்பிலிருந்து குணமடைந்து விடுவிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,50,28,806. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.